நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் அளித்த ஆதரவு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியத்திற்குட்பட்ட பண்ணப்பட்டியில் தெற்கு மாவட்ட திமுக பொருளாளர் கோவிந்தராஜ் மகனும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளருமான சக்தி பிரகாஷ் திருமணத்தை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். திருமண விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், தமிழக மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பலத்த அடி கொடுத்ததாக கூறினார். அதை எழுச்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று உறுதிப்பட தெரிவித்த அவர், தற்போது மக்கள் அளிக்கும் வரவேற்பை பார்க்கும்போது அது கண்கூடாக தெரிகிறது என்றார். தமிழக மக்கள் சென்ற முறை பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த அதிமுகவுக்கும் அவர்களை குத்தகை கெடுத்து வச்சிருக்கும் பாஜகவுக்கும் சரியான பதிலடி கொடுத்தார்கள். அதே மாதிரி நான் சென்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. அதே எழுச்சியை, அதை விட அதிகமான எழுச்சியை நான் நேற்று இரவில் இருந்து இந்த திருச்சி மாவட்டத்திலும் இந்த நிகழ்ச்சியிலும் நான் பார்த்திருக்கிறேன். இதே எழுச்சியையும் இதே உற்சாகத்தையும் நான் மிகவும் கவனமாக சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எடுத்து சென்று நம்முடைய தலைவர் அவர்களை கோட்டையிலே அந்த முதலமைச்சர் நாற்காலியிலே உட்கார வைத்து முக ஸ்டாலின் எனும் நான் என்று அந்த முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று வரையே நம்முடைய பணியை சிறப்பாக செய்வோம் செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். திருமண நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தலைமை செயற்குழு உறுப்பினர் கே என் சேகரன், ஒன்றிய செயலாளர்கள் ராமசாமி, சபியுல்லா, செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக திருச்சி தெற்கு மாவட்ட திமுக மலைக்கோட்டை பகுதியில் திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை அருகில் மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். மலைக்கோட்டை பகுதி செயலாளர் மதிவாணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தலைமை செயற்குழு உறுப்பினர் கே என் சேகரன், பகுதி செயலாளர்கள் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருச்சி தெற்கு மாவட்டம் திருவெரும்பூர் தெற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த பெல் ஜெகதீசன் இல்ல திருமணத்தை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற விழாவில் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தலைமை செயற்குழு உறுப்பினர் கே என் சேகரன், ஒன்றிய செயலாளர்கள் மாரியப்பன், கே எஸ் எம் கருணாநிதி, மலைக்கோட்டை பகுதி செயலாளர் மதிவாணன் மற்றும் இளைஞரணி மாணவரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்.